அறிமுகப்படுத்தி மார்க்சிசத்தை உலகத்திலே ஆட்சி முறையில் கொண்டு வந்த லெனின் எப்படி கொண்டு வந்தாரோ அதே போன்று கோலார் தங்கவயலிலே ஆட்சியிலே ஜனநாயக முறையிலே அமுல்படுத்தி காட்டிய வரலாறு அமரர் கே.எஸ். வாசன், வி.எம். கோவிந்தன், எம்.சி. நரசிம்மன் போன்ற மாபெரும் தலைவர்களை சாரும். அவர்களுடைய தியாகத்தை இன்று கர்நாடக மாநிலமே ஹாசன் மாவட்டத்திலே ஒலிக்கின்ற வகையிலே தங்கவயலுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கோலார் மாவட்டத்தினுடைய கட்சி அமைப்புகளின் சார்பாக இன்றைக்கு மாநில பிரதிநிதி இங்கே வந்திருக்கிறார். அவர்களுடைய தலைமையில இது தங்க நகரம் முழுவதும் எடுத்து சென்று ஆண்டர்சன் பேட் பகுதியில மாநாட்டை சென்றடையும் என்று சொல்லி కమ్యూనిజం పిలుస్తోంది కదులు సోదరా, ఎర్ర జెండ పట్టి నీవు నడువు ముందరా, నడువు ముందరా. మతాలకతీతంగా ఉండాలిరా, మానవతను చాటి భుజం తట్టాలిరా, కులమతాలకతీతంగా ఉండాలిరా, మానవతను చాటి భుజం తట్టాలిరా, సమభావం చాటినట్టి జెండమనదిరా, సమభావం చాటినట్టి జెండమనదిరా, సమసమాజ స్థాపనకు నడుము గట్టరా. కమ్యూనిజం పిలుస్తోంది కదులు సోదరా, ఎర్ర జెండ పట్టి నీవు నడువు ముందరా, నడువు ముందరా. ఎర్ర జెండ దారిలోన యువత నడవగా, ఎర్ర మల్లె పరిమళాలు స్వాగతించగా, ఎర్ర జెండ దారిలోన యువత నడవగా, ఎర్ర మల్లె పరిమళాలు స్వాగతించగా, ఎర్ర పాట దరువులకు పుడతవూగగా, ఎర్ర పాట దరువులకు పుడతవూగగా, ఎర్ర జెండ జనం గుండె చప్పుడాయరా. కమ్యూనిజం పిలుస్తోంది కదులు సోదరా, ఎర్ర జెండ పట్టి నీవు నడువు ముందరా, నడువు ముందరా.
சொந்தமாக்கு, பிஜிஎம்எல் குடியிருப்புகளை சொந்தமாக்கு, சொந்தமாக்கு சொந்தமாக்கு, பிஜிஎம்எல் குடியிருப்புகளை சொந்தமாக்கு, அமைத்திடே அமைத்திடே, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கேஜிஎஃப் அமைத்திடு, அமைத்திடே அமைத்திடு, அரசியல் பொருளியல் கல்லூரி கேஜிஎஃப் அமைத்திடு, வழங்கிடு 52 கோடி நிலத் தொகையை வழங்கிடு, தொழிலாளர் வீடு தொழிலாளிக்கு, தொழிலாளி வீடு தொழிலாளருக்கு, ஏன் குலாப் ஜிந்தாபாத், ஏன் குலாப் ஜிந்தாபாத். தோழர் கேஎஸ் வாசன், தோழர் எம் சி நரசிம்மன் இவர்களின் நினைவு ஜோதியானது ஆசான் மாநாட்டுக்கு இங்கிருந்து செல்லிருக்கின்றது. இந்த நிலைப்பாட்டிற்கு அனைத்து தோழர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும், காவல்துறையினருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, சீர தலைவர் தோழர் பாசகரையும் இந்த நிகழ்ச்சியை நடந்து கொள்ளுமாறு ஆதிக்க காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நமது தொழிலாளி வர்க்கத்திற்காக முதல் முதலாக தங்க வயலில் ஒரு புரட்சி விதையானது விதைக்கப்பட்டது. அந்த புரட்சி விதை விதைக்கப்பட்டு அது ஆலமரம் போல் விழுதுகளாக விட்டு இந்த மண்ணில தங்க வயல் தொழிலாளர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய உரிமைக்காகவும் பெரும் தியாகம் செய்த நமது மாபெரும் தலைவர்கள் திரு வாசன் அவர்கள் மற்றும் தோழர் வாசன் அவர்கள், தோழர் நரசிம்மன் அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முதல் முதலாக நமது பிரதிநிதியாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது உரிமைகளுக்காக அன்றே வீர தீரமாக குரல் கொடுத்து நமக்கு இன்று இருக்கக்கூடிய இந்த அடிப்படை உரிமைகள் நாம் அனுபவிக்க காரணமாக இருந்த அந்த மாபெரும் தியாக சம்மலாகிய தோழர்கள் நினைவு சுடரானது இன்று நடைபெறக்கூடிய 24வது இந்திய கம்யூனிஸ்டின் அரசியல் மாநாட்டில் இந்த நினைவு சுடரானது கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக அகில இந்திய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய திரு தோழர் ஹரிஷ் பாலா அவர்களும், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அருமை தோழர் திரு ஜோதிபாஸ் அவர்களும் இந்த நினைவு சுடரை தியாக பூமியான மாரிகுப்பம் தென்பகுதியின் அள்ளிக்கடை வாசின் நினைவு படிப்பகம் தொடங்கி இந்த நினைவு சுடரானது கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இந்த மண்ணில இவர்கள் செய்த தியாகங்களை இன்று வரை தங்கவயில் மறக்காது, இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்க யாரும் மறந்திருக்க, தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் மறக்கவும் முடியாது. இன்று தொழிலாளர்கள் உறுதியாகவும் தொழிலாளர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமை குரல் கொடுத்தவர்கள் இன்று அதன்படி அந்த வழியில் வந்திருக்கக்கூடிய இந்த தோழர்கள் இன்றும் இந்த 3 தலைமுறைகளை கடந்தும் அதற்காக மக்களுடைய உரிமைக்காக இன்று வரை குரல் கொடுத்து கொண்டிருக்கிற அருமை தோழர் மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு தோழர் ஜோதிபாஸ் அவர்களும், அதே போன்று இந்த நிகழ்ச்சிகளை எல்லா விஷயங்களிலும் மக்கள் உரிமை குரல் கொடுக்க கடந்த வாரம் நடைபெற்ற மாநாட்டிலும் கொண்டு பங்கு பெற்று இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக மாநாடு நடத்திய அதில் பங்கு பெற்ற திரு தோழர் ஹரிஷ் பாலா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த பகுதியை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் திரு ரணதேவ், அதே போன்று திரு தோழர் விக்ரம் மற்றும் ரஞ்சித் சிங் அவர்கள் இந்த நினைவு சுடரை
மாநில செயலாளர் மாவட்ட செயலாளர் தோழர் ஜோதிபாஸ் அவர்களிடத்தும், அதே போன்று அகில இந்திய இளைஞர் அணி தலைவர் தோழர் அரிஷ்பால் அவர்களிடம் இந்த நினைவு சூழலை ஒப்படைத்து அது கொண்டு செல்லப்பட இருக்கிறது. தொடர்ந்து அகில இந்திய இளைஞர் இந்திய கம்யூனிஸ்டின் இளைஞர் அணி கோலார் மாவட்ட செயலாளர் தோழர் ரஞ்சித் அவர்கள் இப்போது ஒரு சில நிமிடங்கள் உங்கள் முன்னில் உரையாற்றுவார். கோலார் மாவட்ட செயலாளர், இந்த பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றியே தீருவேன் என்கின்ற தீர்மானத்தோடு களமாடி வருகின்ற வழக்கறிஞர் தோழர் ஜோதிபாஸ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட துணைச் செயலாளரும் இளைஞர் பெருமன்றத்தினுடைய கோலார் மாவட்ட அமைப்பாளருமான தோழர் ரஞ்சித் அவர்களே, கேஜிஎஃப் தாலுக் செயலாளர் தோழர் சிவகுமார் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தோழர்களே, மாரிக்குப்பம் பகுதி வாழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கர்நாடக மாநில குழுவின் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தாக்குகின்றேன். கோலார் தங்கவெளி பகுதி தொழிலாளர் போராட்டங்களால் சிவந்தவர். சிகாகோ நகரத்திலே நடந்த தொழிலாளர் போராட்டத்திற்கு இணையான வரலாற்றை கொண்ட ஒரு நகரமாகத்தான் இந்த கோலார் தங்கவயல் நிகழ்கிறது. இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு சென்று வருவதற்கான காரணம், சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற ஒரு தொழிலாளர் போராட்டம், வெள்ளை குடியேற்றி தங்கள் உரிமைகளுக்காக அமைதியான முறையிலே கோஷங்கள் எழுப்பிக் கொண்டு வந்த தொழிலாளர்கள் மீது அதிகாரப்படை துப்பாக்கிச் சூடு நடத்தி அவர்களை விரட்டியடிக்க எத்தனித்த பொழுது அங்கிருந்த ஒரு தோழன் அந்த வெள்ளை துணியில் ரத்தத்தை பொறுத்தெடுத்து புரட்சி ஓடுகிறேன் என்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்தான். அப்படித்தான் செங்கொடி இந்திய கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அடையாளமாக மாறியது. அதற்கு நிகரான தொழிலாளர்களுடைய போராட்டங்களும் பேர் இயக்கங்களும் இந்த கோலார் தங்கவியல் பகுதியிலே நடந்திருக்கின்றன. 1946 நவம்பர் 4 இதே கோலார் தங்கவியல் பகுதியில் தங்களுடைய உரிமைகளை கேட்டு போராடிய தொழிலாளர்கள் மீது அதிகாரத்தின் கூலிப்படைகளான போலீஸ் படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 தொழிலாளர் தோழர்கள் செங்கோடு ஏந்தி வீர மரணம் அடைந்த வரலாறு கொண்டதுதான் இந்த கோலார் தங்கவயல் மண். இந்த கோலார் தங்கவயல் மண்ணு வெறும் தங்கம் மட்டுமில்லை, எங்கள் தொழிலாளர் தோழர்கள் சிந்திய ரத்தமும் இருக்கிறது என்பதை நாங்கள் பெருமை கொள்கிறோம். தோழர்கள், அப்படிப்பட்ட தோழர்களின் நினைவாகவும் அந்த தோழர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இந்த பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுகிறது மட்டுமல்லாமல் தொழிலாளர் போராட்டங்களை சங்கங்கள் வைத்து கட்டிய தோழர்களாக தோழர் கே எஸ் வாசன் அவர்களுடைய நினைவாகவும் தொழிலாளர் உரிமைகளுக்காக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் குரல் கொடுத்த அருமை தோழர் எங்கள் நெஞ்சிலிருந்தெல்லாம் நீங்காத தோழர் என் சி நரசிம்மன் அவர்களுடைய நினைவாகவும் இந்த கோலார் தங்கவியல் மண்ணிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24 மாநில மாநாடு நடைபெற்று ஹாசன் நகர் வரை ஒரு நினைவு ஜோதியை எடுத்துக்கொண்டும் எந்த திருநிலையில் துப்பாக்கிச் சூடு நடந்து 6 பேரது நவம்பர் 4 தியாகிகள் மறித்து மறைந்து போனார்களோ அந்த இடத்திலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு ஹாசன் நகர் நோக்கி நாங்கள் ஒரு சுடர் பயணத்தை தொடர் பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது இந்த பகுதியிலிருந்து புறப்படுகின்ற இந்த பயணம் இந்த ஜோதியை எடுத்துக்கொண்டும் மண்ணை சுமந்து கொண்டும் இந்த கோலார் தங்கவயல் முழுவதும் மட்டுமல்லாமல் கோலார் மாவட்டம் முழுக்க பயணித்து அங்கே மக்களை சந்தித்து இந்த யாத்திரையின் நோக்கங்களையும் எங்களுடைய மாநாட்டின் நோக்கங்களையும் எடுத்துரைத்துக் கொண்டு இன்று இரவே ஹாசன் நகரை நாங்கள் அடைகின்றோம். ஹாசன் நகரிலே எங்கே மாநாடு நடக்கிறது?
தகவலே மாநாடு நடக்கும் அந்த இடத்திற்கு என்ன பெயர் சூட்டியிருக்கின்றோம்? இந்த கொரோனா சமயத்தில் உயிர்நீத்தார் எங்களுடைய தோழர் எம் சி நரசிம்மன், அவருடைய பெயரால் தான் எம் சி நரசிம்மன் நகர் என்கின்ற அந்த இடத்தில்தான் நாங்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அங்கே அகில இந்திய தலைவர்கள் மாநில தலைவர்களிடம் இந்த ஜோதியும் ஜோதி ஒப்படைக்கப்படும். இந்த மண் அங்கே நாங்கள் தியாகிகள் நினைவு பீடம் என்று சொல்வதே அதை அமைத்திருக்கின்றார்கள். அந்த இடத்தில் இந்த மண்ணை எடுத்து வைத்து குடும்பத்தின் மூலம் எடுத்துச் செல்கின்ற மண்ணை வைத்து அந்த மண்ணுக்கு உயிர் வழக்கத்தை இந்த மாநிலம் முழுவதும் இருந்து தோழர்கள் செய்ய இருக்கிறார்கள். இந்த கொரோனா தங்கவர்களிலே எத்தனையோ பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அவற்றை இப்பொழுது பல பேர் மறந்திருக்கலாம் அல்லது மறைக்க முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த உணர்வை அவர்கள் ஊட்டிய அந்த தொழிலாளர்கள் என்கின்ற உணர்வை, தொழிலாளர் ஒற்றுமை உயர்த்த வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கோடு இருக்கும் வரை நாங்கள் உயர்த்தி பிடித்துக் கொண்டே இருப்போம் என்பதற்கான துவக்கப்புள்ளிதான் இந்த யாத்திரை. இந்த யாத்திரை எங்கள் மாநாட்டுக்கு மட்டும் நாங்கள் எடுத்துச் செல்கின்ற யாத்திரை என்று நீங்கள் எண்ண வேண்டாம். இந்த யாத்திரை இந்த மாவட்டத்திற்குள் சஞ்சரிக்கும் இடமெல்லாம் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை பற்றி பேசுவோம். இந்த கோடார் தங்கவிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய தேவைகளை பற்றி பேசுவோம். இந்த அரசாங்கம் எப்படி இந்த தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் எடுத்துச் செல்வோம். கேட்கின்றோம், நாங்கள் என்ன கேட்கின்றோம்? அதிகார கோரிக்கைகளை கேட்கின்றோமா? இந்த கோடார் தங்கவிலே மூடப்பட்ட பிறகு அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாக்கி தொகை நிலுவை தொகை 52 கோடி ரூபாய் இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. அதை எப்பொழுது தருவீர்கள் என்கின்ற நியாயமான கோரிக்கையை நாங்கள் எழுப்புகின்றோம். இந்த கோடார் தங்கவிலே தொழிலாளர்கள் திக்கற்று திசையற்று வாழ வழியற்று பல்வேறு இடங்களில் இருந்து நடைபயணமாகவே வந்து இந்த தங்க மண் எங்க மண் என்று தங்களுடைய தலையில் தூக்கி வைத்து இந்த நகரத்தையே நிர்மாணித்தார்களே தொழிலாளர்கள், அவர்களுக்கு இருப்பதற்கு ஒரு வீடு இல்லை. அந்த வீட்டை கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கின்றது. அதை மறைக்கப்படாமல் தடுக்கிறது இந்த அரசாங்கம். வீடு சொந்தமாக அவர்களுக்கு வீட்டினை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தானே நாங்கள் எழுப்புகின்றோம். இந்த கோரிக்கைகளை மட்டுமாக எழுப்புகின்றோம். இங்கே அடிப்படை வசதிகள் இப்பொழுது நான் பயணித்து வந்தேன். இந்த கோட கில்பர்ட் பகுதியிலிருந்து மாரிக்குப்பம் பகுதிக்கு பயணித்து வருகின்ற பொழுது அந்த சாலையின் நிலைமையை பாருங்கள். குண்டும் குழியுமாகவும் காடு மேடாகவும் கரடு மூடலாகவும் இருக்கின்ற சாலைகள். இந்த சாலைகளை போட வேண்டிய அரசாங்கமும் உள்ளூர் நிர்வாகமும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? 40% கமிஷனில் அவர்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துக் கொண்டுதான் இந்த காத்தா இந்த நினைவு சுருள் பயணம் ஆசல் நோக்கி செல்ல இருக்கின்றது. நாங்கள் ஏதோ அரசியலுக்காக வந்து விட்டதாக சில சொல்கிறார்கள். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து வருகிறது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை போல ஒரு சித்திரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு 20 ஆண்டுகளாக நடந்து ஆக போதிலும் இந்த மாவட்டத்தில் குடிமக்கான பிரச்சனைகளை தொடர்ந்து எங்களுடைய தோழர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். ஏதோ போன நாயுடு மாநாடு நடத்துகிறோம், இந்த நாயுடு ஜோதி யாத்திரையுடைய தொடர்புகளை நடத்துகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து ஏதோ தேர்தலுக்கு வருவதை போல் நீங்கள் சித்தரித்து கொண்டிருக்கின்றார்கள். சில வாசராஜர்களும் ராஜேந்திரர்களும் வேணுமானால் தேர்தலில் தேர்தல் சமயத்தில் உங்களை தேடி வரலாம். ஆனால் எங்கள் தோழர்கள் எப்பொழுதும் உங்களோடு இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். எப்பொழுதும் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எங்களுக்கு தேர்தல் புதிர் அல்ல. காதல் வந்து கரைந்து இந்த கட்சி நிர்வாகம் புகழை குறைத்துவிடப் போவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய தோழர்கள் இப்பொழுது இந்த கோடார் தங்கவிலை பகுதியிலே தொழிலாளர்கள் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பிறகு அந்த பாக்கி தொகை, அடிப்படை வசதிகள், இவை எல்லாவற்றையும் பட்டியலிட்டு இந்த கோடார் தங்கவிலை முழுவதும்
மக்களை சந்தித்து அவர்கள் கையெழுத்தினை பெற்று இங்கிருந்து பேரவர்களை திரட்டிக் கொண்டு ரயில் மூலம் தில்லி நகரை முற்றுகையிட்டு ஜன்வர் மன்னர்களே டெல்லி என்கின்ற நிகழ்வை நடத்துவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கின்றது. அந்த தில்லி சரவு என்றால் எப்படிப்பட்ட தில்லி சரவு? நெஞ்சில் உறுதியோடும் நேர்மை புறத்தோடும் செங்கோடியை இயங்கிக் கொண்டு எங்கள் கோரிக்கைகளை வென்றெடுக்கும் வரை நாங்கள் ஓடப்போவதில்லை என்று எங்களுடைய தோழர்கள் ஏறினால் ரயில் ஏறினால் ஜெயில் என்று வாழ்ந்து வருகின்ற எங்களுடைய தோழர்கள் டெல்லிக்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள் தோழர் வாசன், தோழர் நரசிம்மன் இவர்கள் என்ன கனவுகளை கண்டார்களோ அந்த கனவுகளை வென்றெடுப்பதற்காக எங்களுடைய தோழர்கள் டெல்லி செல்ல இருக்கின்றார்கள். இந்த மாநிலத்தினுடைய அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதுவது இந்த கோலார் தங்களுடைய பகுதியில் இருந்தார் என்பதை இந்த மாநிலம் உணர்வதற்கு வெளிநாடு இல்லை என்பதை கூறுகிறார். இந்த மாநிலத்தினுடைய அரசியல் மாறக்கூடும். இந்த மாநிலத்திலிருந்து தொழிலாளர்களை பற்றி பேசுவதற்காக ஒரு தொழிலாளர்களுடைய பிரதிநிதி கூட சட்டமன்றத்தில் இல்லை. சட்டமன்றத்தில் எல்லா கட்சியின் சார்பிலும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியலை எடுத்துப்பார்கள். குறைந்தபட்சம் அவர்களுடைய, நான் சொன்னது குறைந்தபட்சம், குறைந்தபட்சம் அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கிறது? 3 கோடியிலிருந்து 4 கோடி ரூபாய் குறைந்தபட்ச சொத்து மதிப்பு. 500 கோடி 1000 கோடி இருக்கிறவர்களா இன்னைக்கு சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கான். அவர்கள் பேசுவது எதை பற்றி? அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார்களா? சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் பேசுவதெல்லாம் சட்டமன்றத்தில் நான் எவ்வளவு அடிச்சேன், நீ எவ்வளவு அடிச்ச, நீ 10% கமிஷன் அடிச்சியா, நான் 40% கமிஷன் அடிச்சேனா, அப்படி ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்ற குறை சொல்லிக் கொள்வதற்கு தான் சட்டமன்றம் இருக்கிறது. ஒழிய ஏதாவது ஒரு மக்கள் நலனுக்கான தீர்மானத்தை இந்த சட்டமன்றம் ஏற்படுத்தி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏன் ஏழைகளை பற்றி பேசுவதற்கு இங்கு யாரும் ஏழைகள் இல்லை, தொழிலாளர்களை பற்றி பேசுவதற்கு இங்கு யாரும் தொழிலாளர்கள் இல்லை, விவசாயிகளையும் பாட்டாளிகளை பற்றி பேசுவதற்கு விவசாயிகளும் பாட்டாளிகளும் இல்லை. அதற்காகத்தான் தொழிலாளர்களையும் பாட்டாளிகளையும் விவசாயிகளையும் நன்கு புரிந்து கொண்ட இயக்கமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் சட்டமன்றத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த வர்க்கத்தினுடைய குரல் சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கும். அப்படியே பிரதிபலிக்க வேண்டும் என்றால் 1952 எப்படி இந்த கோலார் தங்க மண், இந்த கோலார் தங்க பூமி எங்கள் கட்சிக்கு முதல் சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்தார்களோ அதே நிலைமை இப்பொழுது வந்திருக்கிறது. மீண்டும் அந்த அக்கவுண்ட் ஓபன் செய்யப்படுவது எந்த பிரான்ச்சில என்ன, கேசிய பிரான்ச்சில தான் முதல் அக்கௌண்ட் ஓபன் ஆகுது. இது இருவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முயற்சி அல்ல, மாநிலம் முழுவதும் எல்லா இடங்களிலும் 7 கட்சியைச் சேர்ந்த தோழர்கள் குறிவைத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, குடியரசு கட்சி, சிபிஐஎம்எல், எஸ்யுசிஐ, ஸ்வராஜ் இந்தியா, ஃபார்வர்ட் பிளாக், நேதாஜி என்ற ஃபார்வர்ட் பிளாக் போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாநில 7 கட்சிகளினுடைய ஒரு கூட்டமைப்பு இப்பொழுது செயல்பட்டு வருகிறது. அந்த கூட்டமைப்பினுடைய மகாநாடு பெங்களூரில் நடந்தது. அவர்கள் இங்கிருந்த தோழர்களும் வந்திருந்தார்கள். அம்பேத்கர் பவனத்தில் நடந்தது அந்த மாநாட்டிலே எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கோ சாத்தி சுந்தரேஷ் அவர்கள் சொன்னார், என்ன இந்த 7 கட்சியின் சார்பிலும் சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்கள் சென்றால் மட்டும்தான் இந்த கர்நாடக மாநிலத்திற்கு விடுவி காலம் என்று நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து சொல்கின்றோம். மாநிலத்திற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஜோதிபாசு. இந்த சட்டமன்ற உறுப்பினராக இங்கிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை அறுப்பாக விடுவதில்லை என்கின்ற ஒரு வாக்குறுதியை எங்கள் தோழர் கொடுத்திருக்கிறார். அவர் வெறும் வாய்ச்சல் வீரவர்கள் என்பதை இந்த மண் நன்றாக அறிந்திருக்கும். அவர் செயல் வீரர் என்ன, அம்பேத்கரை ஆதர்சமாக கொண்டிருக்கிறோம் என்று போர் என்ற போர்வையில் மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அம்பேத்கர் பவனத்தை எழுத வேண்டும் என்று அழைப்பு போட்ட போது அதை தடுப்பதற்கு கேடயமாகவும் போர்வாளாகவும் செயல்பட்டவர் என்னுடைய தோழர் ஜோதிவாசி என்பதை இந்த மண்ணும் மக்களும் மறக்க மாட்டார்கள். கோலார் தங்கவையிலேயே ஒரு நாள் பந்த் என்கிற கடைகளுக்கு மூலமாக சந்திக்க செய்து அதற்கு ஆணி வேறாக இருந்தவர் தோழர் ஜோதிவாசு என்பதை இந்த மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள்.
வழக்கு போட்டா போடட்டும், தீர்ப்புகள் வழக்கும், மக்கள் மன்றத்தில் அம்பேத்கர் பெயரை சொல்லி இந்த மக்களின் ஒட்டுதலை மட்டும் சுரண்டி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கின்ற வேலைகளை செய்வதற்கு பல அகில இந்திய தலைவர்கள் இங்கே உருவாகி இருக்கிறார்கள். நாங்கள் அகில இந்திய தலைவர்களை உருவாக்கவில்லை, அடிமட்ட தோழர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த அடிமட்ட தோழர்கள் தான் இனி சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். இந்த அடிமட்ட தோழர்கள் தான் இனி இந்த மாநிலத்தினுடைய அரசியல் திசைவதியை மாற்ற வேண்டும். அதற்கு முதல் அடியாக ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது, என்னவென்றால் a journey of 1000 miles begins with a step. ஒரு 1000 மைல்களுக்கான பயணம் முதல் அடியிலிருந்து தான் தோன்றுகிறது என்று அந்த ஆங்கில பழமொழி சொல்கிறது. அந்த 1000 மைலுக்கான பயணம் சட்டமன்றம் நோக்கி, அதற்கான முதல் அடி, முதல் எச்சரி இந்த நினைவு சுடர் பயணம் என்பதை கூறி இந்த பகுதியில் இந்த நிகழ்வை சொன்னவுடன் ஏற்பாடு செய்கின்றோம் என்று சொன்ன மாவட்ட குழுவுக்கு என்னுடைய நன்றி.